நமஸ்காரம், பெரியவாளுக்கு நமஸ்காரம், காஞ்சி காமகோடி பீடாதிபதிகளுக்கு நமஸ்காரம், ஆதிசங்கர நமஸ்காரம். நம்ம இப்போ தியானம் வாழ்க்கையில் ஒரு ஓட்டத்தில் தியானம் மிக முக்கியம் என்பதை பார்க்க போகிறோம். முக்கியமாக எல்லாமே தெய்வத்தின் குரல்லேருந்து எடுத்தது, சிலது அடியனுடைய கற்பனையும் இருக்கும். அதில் பொருள், முக்கியமான பொருள் எல்லாம் தெய்வத்தின் குரலில் இருக்கிறது தான். ஸோ முதல்ல நம்ம பார்த்தோம் பேசிக் தியானத்துலேருந்து இன்டென்ஸ் தியானம் பார்த்தோம். அதுக்கப்புறம் தியானத்தை வரும் செய்யும்போது ஹர்டில்ஸ் என்ன வருது, தடைகள் என்ன வருது, அதை எப்படி களையிறதுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம வாழ்க்கை ஓட்டத்தில் தியானத்தை முழுமையாக பார்க்கலாம். மனமே தியானம் என்பது மனமே பகவானின் இடம், மனமே பகவான் இடம். அந்த இடம் இப்போ குப்பை தொட்டி, குப்பையை தள்ளி கோலம் போடு. பகவானை அழைத்து மனத்தில் அமர்த்து. நமக்கு ஈஸியாக பெரியவாளை அழைச்சி அமர்த்திக்க முடியும். நம்ம கண் கூட பார்த்து பேசியிருக்கோம், நிறையா தெரிஞ்சுருக்கோம், நிறைய பார்த்து அனுபவிச்சுருக்கோம். அதனால் பகவான் சாட்சாத் சிவன் நம்ம பெரியவாளை அழைச்சி மனசில் அமர்த்து, நாமும் அமைதியாக அமர்ந்துடுவோம். தினமும் இப்படி தியானம் செய்யலாம். முதல்ல 5 நிமிஷத்தில் ஆரம்பித்து போக போக நேரத்தையும் கூட்ட வேண்டும், அந்த ஸ்ரத்தையும் கூட்ட வேண்டும். ஏனென்றால் இந்த தியானமே இந்த ஜென்மாவின் பலன், இந்த தியானமே துக்கத்துக்கு பரிகாரம். லோகமே மூழ்கி போனாலும் நிற்காமல் நடக்க வேண்டிய காரியம் தியானம் என்று பெரியவா சொல்கிறார். என்னாக்க, லோகம் முழுகும் போதும் நமக்கு கை கொடுப்பத இந்த தியானம்தான். லோகம் முழுகும்போது தான் இது தியானம் பண்ணணும் இல்லை, எப்போதுமே தியானம் நம்மளுக்கு கை கொடுக்கறது. லோகம் முழுகும்போதும் நமக்கு கை கொடுப்பது இந்த தியானம்தான் பெரியவர் சொல்கிறா. அதனால் நம்ம தினமும் தியானம் செய்யணும். எப்படின்னாக்கா பார்த்துருக்கோம் முன்னாடியே, அதே திருப்பி எல்லாத்தையும் 100 வாட்டி பார்க்கலாம். மேய்கின்ற மனம் புத்தி என்ற எருதுகளை ஒட்டியாந்து சங்கல்பம் என்ற ஏரில் பூட்டி வாழ்க்கை என்ற நிலத்தில் சிந்தனையால் உழுவோம். அதில் தண்ணீர் என்ற குரு அருளை பாய்ச்சுவோம். பகவத் அருள் என்ற விதைகளை போடுவோம். தினமும் இப்படி தியானம் செய்ய வேண்டும். சீக்கிரமே வீடு திரும்ப வேண்டும். இது உழவுத் தொழில், எல்லா தொழிலையும் விட சிறந்த தொழில் உழவுத் தொழில். இந்த தியானமும் இந்த உழவுத் தொழில்களுக்கே உழவுத் தொழிலான அவ்வளோ அப்பேற்பட்ட முக்கியமான ஒன்றாக தெரிகிறது. ஏன்னா அதிக மழையோ வெள்ளமோ வறட்சியோ வந்தால் கூட பாதிக்கப்படாத அமோக விளைச்சல் தரும் ஒரே உழவுத் தொழில் இந்த தியானம்தான். தியானம் செய்யும்போது நடுவே வருகின்ற இன்ப துன்பங்களை களையெடுக்க வேண்டும். இன்பத்தை ஏன் களையெடுக்க வேண்டும், அது நமக்கு குஷியை தானே தருகிறது அப்படின்னு கேட்டால், ஆமாம் அது இன்பம் குஷியை தான் தருது, சந்தோஷத்தை கொடுக்கறது. ஆனால் நிலைக்காத அது நிலைந்து நீடிற்று நிலைப்பதில்லை. ஒரு க்ஷணமோ ஒரு கால அளவுக்குள்ளே, குறுகிய கால அளவுக்குள்ளே தான் அதை நம்ம அனுபவிக்க முடிகிறது. அப்புறம் அது மறைஞ்சிடுறது. அதனால்தான் அது சிற்றின்பங்கிறா. நாம் போட்ட விதைகளோ சாஸ்வத பேரின்பத்திற்காக, அதாவது சத்திய சுரூபத்தை சோட கலக்கிற வேண்டிய பேரின்பத்துக்காக, அது துளசி செடி நடுவில் கீரை வராமாரி இந்த இன்பங்களை நம்ம களைந்தெடுத்தே ஆக வேண்டும். அப்போ தான் துளசி செடி நல்லா வரும். துன்பம் வந்தால் அது
நம் உடன்பிறப்பு என்று அறிய வேண்டும். இப்போ உடம்பு எடுக்கிறதே, ஜென்மா எடுக்கிறதே பூர்வ ஜென்ம பலன், அதுலேருந்து தப்ப முடியாது, தப்ப முடியாது. ஆனால் அதை எப்படி குறைத்து பரிகாரம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்க, இந்த தியானமே, அந்த பகவத் தியானமே, ஈஸ்வர தியானமே துக்க பரிகாரம் என்று பெரியார் சொல்கிறார். மேலும் சொல்கிறார், துன்பம் தருகிற வஸ்து வேறில்லை, துன்பம் தருகிற வஸ்துவிற்கு வேறு இல்லை. துன்பம் தருகிற வஸ்து வேறில்லை, துன்பம் தருகிற வஸ்துவிற்கு வேறு இல்லை. வேறில்லாத ஒரு வஸ்து அது, அது ஏனென்றால் அது நாமே தான் என்று அறிந்து அதையே அனுபவமாக்கணும். அது தெரிஞ்சு அறிஞ்ச பிரயோஜனம் இல்லை, அனுபவமாக்கிறது தான் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய சவால். அதை நம்ம பெரியவா சொல்கிறபடி நடந்து அது எப்போ நிறைவேறுதோ நிறைவேறட்டும், இந்த ஜென்மாலேயோ இந்த ஜென்மாலேயோ நிறைவேறும் போது நிறைவேறட்டும். ஆனால் நம்ம அந்த நோக்க எல்லையை நோக்கி, இலக்கை நோக்கி நம்ம துரிதமாக நடைபெற வேண்டும். நாம் வேறு அது வேறு அப்படின்னு நினைத்தா ஆசைகள் பிறக்கும். ஸோ ஆசையாக இருக்கணும்னாக்க நம்ம எதை பார்த்து நம்மளுக்கு ஆசை வருதோ அதுவும் நாமளும் ஒன்றே என்று நம்ம அந்த சிந்தனையை வளர்த்துக்கணும். ஆசையை வளர்க்கும் இன்பம் சிற்றின்பம். அந்த ஆசையை நிறைவேறிடுத்துனா மீண்டும் அதை மீண்டும் மீண்டும் அதை அடைய வேண்டும் என்ற தவிப்பு ஏற்படுது, தாகம் ஏற்படுது. ஆனால் ஒரு ஒரு வாட்டியும் அதை நிறைவேறும் பொழுது அதை நீடித்து இருக்கிறதில்ல, குறுகிய கால அளவில் அந்த இன்பம் இருக்குது, அப்புறம் அது போன இடம் தெரியாமல் போயிடுது. நிறைவேறாத ஆசை என்றால் கேட்கவே வேண்டாம், கோபம் வருது. கோபம் வந்தவுடனே தாண்டவம் ஆடுறோம், தாண்டவாடி அதர்ம காரியங்கள் செய்கிறோம், பாவத்தை மூட்டை மூட்டையாக அள்ளிக்கிறோம், அப்புறம் துன்பத்தை அனுபவிக்கிறோம். அடுத்த ஜென்மாலையும் அதை நம்மளை தப்பிக்க முடியாமல் அடுத்த ஜென்மால நம்ம கூடவே வந்து நம்மளுக்கு அதுக்கேற்ற தண்டனையை கொடுக்கறது. என்ன, இந்த உடம்பு தான் ஜெயில், இந்த ஜெயிலில் போட்டி நம்மளை போட்டு அந்த கர்ம பலன், பூர்வ ஜென்ம கர்ம பலன் நம்மளை படாத பாடுபடுத்துறது, அதில் தப்ப முடியாது. அதுக்காக தான் பறந்துருக்கும், அதை அனுபவிக்கிறதுக்காக தான் பறந்துருக்கும். ஸோ எல்லா பிறப்புமே எங்கே பிறந்தாலும் சரி, ராஜாவாக பிறந்தாலும் குஜாவாக பிறந்தாலும் எல்லாருமே பூர்வ ஜென்ம பலனால் அனுபவிக்கிற பிறந்திருக்காங்க, அதில் இன்பமே இருக்காது, துன்பம்லாம் இருக்கும், வெளியில் தெரியாது. அதனால் நம்ம இந்த இன்பம் துன்பம், இன்பமும் துன்பமேன்னு பார்த்துட்டோம். இந்த இன்ப துன்ப கடலை தாண்டினால் அங்கே என்ன இருக்குது? ஆசையே இல்லை, இது நிராசை இல்லை. நிராசைன்றது நிறைவேறாத ஆசை, இங்கே ஆசையே கிடையாது. ஏன்னா எதை பார்த்து ஆசைப்படுறோமோ அதே தான் நம்ம, அப்படின்னும் போது என்னத்தை ஆசைப்படுறது? நம்மளை பார்த்து தான் ஆசைப்படணும். ஸோ ஆசை இல்லை, அங்கே ஆசை இல்லை. அதனால் என்ன காரியம் இல்லை, அதை அடைய வேணுன்ற காரியம் இல்லை. அதை அடைஞ்ச உடனே வர இன்பமோ துன்பமோ இல்லை, இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை. துன்பம் இல்லைன்னாக்க எப்படின்னாக்க அதனுடைய குட்டியெல்லாம் இருக்குது, கோபம் இல்லை, அதர்ம காரியம் இல்லை, பாவம் இல்லை, அப்புறம் துன்பம் இல்லை அப்படின்னு போகிறது. இதனால் இந்த ஜென்மா இப்பேற்பட்ட நிலையில் ஜென்மாவும் இல்லை, ஜென்மாவும் முடிஞ்சு போயிடுது. சத்தியம் மட்டுமே ஸ்வயம் பிரகாசம், இதை அனுபவமாக்கணும். இதுக்கு நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக கிடைக்கிற நேரத்தெல்லாம் சிந்தனை செய்வோம், முடிஞ்சால் தபஸ் பண்ணுவோம், மனசில் நிறுத்திப்போம். முக்கியமாக ஒரு ஒரு காரியம் பண்ணும்போதும் ஒரு ஒரு செயல்லையும் ஒரு ஒரு எண்ணத்துலேயும்
ஒரு ஒரு வார்த்தையிலே நினச்சிக்க முடியா பகவான் நம்மளுக்கு பெரியவா நம்மளுக்கு அருள் பாருக்கணும். இது சாமான்யமாக அனுபவிக்க முடியாது, இந்தது பிரத்யட்சமாக தெரியாது. ஏன்னா கோடி கோடி மக்கள் இருந்தாக்க இது சில மகான்கள், ஒரு சில மகான்களுக்கு தான் இது அனுபவமாக இருது. நம்மளும் அந்த ஸ்திதியில் இல்லை. அப்போது இதுக்கு என்ன உபாயம் இருக்குது அப்படின்னா, நம்ம அம்மா நம்மளுக்கு உடலுக்கு பால் கொடுத்தாள், அதேமாரி இந்த ஞான பாலை கொடுக்குறவள் அந்த அம்பாள் தான். அவள் சரணாகர விந்தத்தை கெட்டியாக பற்றி கொண்டு அவளுடைய சொரூபத்தோடு நம்மை நாம் கரைத்தால் ஞானம் வரும் என்று பெரியவா சொல்கிறார். ரொம்ப முக்கியம், திருப்பி சொல்கிறேன். அம்மா இந்த உடலுக்கு பால் கொடுத்தாள், அம்பாள் தான் ஞானப்பாலை கொடுப்பவள். அவளது சரணார விந்தத்தை கெட்டியாக பற்றி கொண்டு அவளுடைய சொரூபத்தோடு நம்மை நாம் கரைத்தால் ஞானம் வரும் அப்படின்னு திட்டவட்டமாக பெரியவா சொல்கிறா. ஸோ அதனால் நம்ம 5 நிமிஷம் தியானத்துலேருந்து ஆரம்பித்து அதை தீவிரப்படுத்தி இடையூறுகளை தளர்த்தி தகர்த்தி நம்ம வாழ்க்கையில் பகவத்ஸ்மரணத்தோட தியானத்தில் ஊறி லட்சியத்தை சத்தியம் ஸ்வயம் பிரகாசம் என்ற அந்த எல்லையை அடைவோம். மனமே பகவான் இடம், மனமே பகவானின் இடம், அந்த இடம் இப்போ குப்பை தொட்டி, குப்பையை தள்ளி கோலம் போடு. பெரியவாளை அழைத்து மனதில் அமர்த்து, நீயும் நானும் அமைதியாக அமர்ந்திடுவோம். தினமும் இப்படி அமர்ந்து தியானம் செய்வோம். இந்த தியானமே இந்த ஜென்மம் எடுத்ததன் பலன், இந்த தியானமே துக்கத்துக்கு பரிகாரம், லோகமுமே மூழ்கி போனாலும் நிற்காமல் நடக்க வேண்டிய காரியம் தியானம் என்று பெரியவா சொல்கிறார். ஏனெனில் லோகம் மூழ்கும் போதும் நமக்கு கை கொடுப்பது இந்த தியானம்தான். இதை நம்ம மனசில் ஏற்றி தியானம் தினமும் செய்வோம், தீவிரமாக செய்வோம். எத்தனை நேரம் எத்தனை வேலையாக இருந்தாலும் செய்வோம். எல்லா காரியமும் ஒரு நாளைக்கு நம்ம செய்கிற காரியங்கள் எண்ண முடியாத அளவுக்கு இருக்கு. அதில் இதையும் சேர்த்து தினமும் செய்வோம். பெரியவாளுக்கு பெரியவாள் நம்மளுக்கு அதுக்கு பரிபூர்ண அருள் கொடுக்க வேண்டும்னு வேண்டிட்டு, ஆதிசங்கர் பகவத் பாலனையும் பெரியவாளையும் வேண்டிட்டு நம்ம தியானம் செய்வது நமக்கு கடமை. நித்திய கர்மாவில் சேர்த்து கொள்ளலாம், கொள்ளணும், கொள்ளவலாம். நமஸ்காரம், வணக்கம்.